ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவுசைட் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நான் குழந்தைங்களை இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரோவே பண்ணலை. இப்போ ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவன் இங்கே தொட்டியில் தூங்குறான், நான் வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். சரி, இப்போ நான் வந்து கிச்சனுக்கு போகிறேன். ஓகே, நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். என்னோட கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். எப்போவுமே அந்த அளவுக்கு டஸ்ட்டாக வச்சுக்க மாட்டேன். எப்போவுமே சமைச்சு முடித்தேன் அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். டெய்லியும் வந்து சாதம் செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது. அதனால் இன்னைக்கு நான் கீரை வாங்கினேன். கீரை குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா களி கேழ்வரகு களி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தூங்கும்போதே வந்து நான் இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே வாங்கிட்டேன், அதனால லைட்டாக வதங்கியிருக்கு. இது சிறுகீரை. களிக்கு வந்து சிறுகீரை குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து நல்லா எலசாக தான் இருக்குது, அதனால நான் இந்த மாதிரியே போட்டுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்டு தண்டாகவே போட்டுக்க போகிறேன். நான் வந்து களி செய்யறதுக்காக ஒரு கால் அளவுக்கு போல் பச்சரிசி எடுத்து வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு அடுப்பில் அரிசியை வந்து போட்டுடுறேன். இது வந்து கீரையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தால் அடியில் போயிடும். அதுக்காக இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போல் ஊற்றி வச்சுக்கிறேன். சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து இவன் முழிச்சிட்டான். இங்க பாருங்க, வந்துட்டாரு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, முழிச்சிட்டீங்களா? கீரைக்கு தண்ணி வச்சது நல்லா காஞ்சிச்சு. இதுல ஒரு அஞ்சு பச்சை மிளகா, கொஞ்சமா பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இதுல போட்டுறேன். சிறுகீரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு வாட்டி அலசணும். ஏன் அப்படின்னா வந்து அதில் நிறைய மண் இருக்கும், வேரோடு புடுங்கிறதுனால அதில் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் நீ வந்து காலையில் சமைச்ச பாத்திரம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதே நான் இப்போவே வாஷ் பண்ணிடுறேன். சமைக்கும் போது அப்பப்போ பாத்திரம் வந்து அப்பப்போ விளக்கி வச்சிட்டோம், நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்குன்னு டைம் தேவைப்படாது. அட் சேம் டைம் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வேலைக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கீரையை போட்டுக்கிறேன். ஸோ கீரை வந்து மூடி வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நானும் அதே மாதிரி பண்ணேன். அதை வேகட்டும். நான் அரிசி வச்சேன், அதுவும் நல்லா முக்கால் அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் கேழ்வரகு மாவு போட்டுக்கிறேன். சரி, ஒரு கப்பு கொண்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நானும் என் பையன் ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம். வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இத வந்து நான் இந்த மாதிரி கல் சட்டி வச்சிருக்கேன், அதில் தான் நான் கடைய போறேன். எப்பவுமே அதில் தான் கடைவேன். நான் களி வந்து இதில் தான் மத்தோட பேக் சைடு வச்சு தான் கிண்ட போகிறேன். ரொம்ப காலிக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு, ஒரு நாலு சீரகம் மட்டும் போடணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொட்டிக்கணும்.
அவ்வளவுதான், கீரை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கீரை குழம்பு எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி கலர் மாறாம பச்சையா தான் செய்யணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே டேஸ்ட் நல்லா இருக்காது. கைக்கு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டே இப்ப வந்து நான் களி உருட்ட போறேன். செம்ம சூடா இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து களி வித்து கீரை குழம்பு. ஸோ என் பையன் வந்து களி நல்லா விரும்பி சாப்பிடுவான். சூப்பரா இருக்கு. அவனுக்கு நல்லா இருக்கான். இன்னைக்கு நாங்க இதுதான் சாப்பிட போறோம். இப்போ வந்து கிச்சன்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே சமைச்சு முடிச்ச உடனே அதெல்லாம் பண்ணிடுவேன். இப்போ கீழே அதே மாதிரி எல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணிடுவேன். இவன் என்னோட பெரிய பையன், இவன் பேரு ரோகன். இவனுக்கு 4 வயசு ஆகுது. ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டோம், பட் ஸ்கூல் ஓப்பனே பண்ணல. வீட்டில் வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல. சின்ன குட்டி பேர் வந்து டியான். அவனுக்கு 6 மந்த் ஆகுது. ரெண்டு பேரை வச்சு பார்த்துக்கிறதா வேலை. இவனுக்கு வந்து களி ரொம்ப பிடிக்கும், அதனால நல்லா சாப்பிடுவான். ஆமா தானே ரோகன், இவனும் களி சாப்பிடுவான் குட்டி பையனும். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல வந்து பேபி கேர் அண்ட் பேபி ஃபுட்டு இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.